பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம். இந்த காலை விளையும் உமை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க வேண்டிய வசனங்களை தியானிக்க, சாட்சியை கேட்க கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் உலகில்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் உலகில்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் உலகில்? பஞ்சமோ பசியோ பட்டயமோ நிர்வாணமோ, பஞ்சமோ பசியோ பட்டயமோ நிர்வாணமோ, பல்லமைகள் ஆனாலும் நல்வரங்களே ஆனாலும், பல்லமைகள் ஆனாலும் நல்வரங்களே ஆனாலும், கர்த்தரன்மை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது. தேவதூதர்களே ஆனாலும் பிரிக்கவே முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் உலகில்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் உலகில்? எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். கலாத்திய சபைக்கு எழுதிய நிருபத்தின் முதல் அதிகாரம் 10 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாயிருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. எனக்கு அருமையானவர்களே, வேதமானது நமக்கு ஒரு கண்ணாடியை போல கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். நாம் என்ன நிலைமையில இருக்கிறோம் என்பதை வேதத்தை வாசிக்கும் போது அந்த வேதம் கண்ணாடியை போல நாம் யார் என்பதை நமக்கு காண்பிக்க ஆரம்பிக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, எவ்வளவு ஆணித்தரமாக அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறதை பாருங்கள். தேவ பிள்ளைகளாகிய நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாகவும் இந்த உலகத்திலிருந்து மீட்கப்பட்டவர்களாகவும் இருப்பதால் நமது பேச்சும் நமது செயலும் நமது போதனையும் கூட மனுஷர்களை பிரியப்படுத்துகிற காரியங்களாக இருக்கக்கூடாது. அது தேவனுக்கு பிரியமான காரியம் அல்ல என்று தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார். நாம் இப்படிப்பட்டவர்களாக செயல்படுவோமே ஆனால் கர்த்தரே நாம் போகிற பாதை சரிதானா அல்லது இல்லையா என்பதை நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துவார். இன்றைக்கு வாசித்த மன்னமாக, நான் தடுமாறிய ஒரு சூழ்நிலையில் கர்த்தரை என்னை எப்படியாக ஒரு விபத்துக்கு உள்ளாக்கி தெளிவுபடுத்தின காரியத்தை இன்றைக்கு சாட்சியாக கேட்போமா? கர்த்தருடைய நாமம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, நேற்றைய தினத்திலே கவியக்காடு என்ற ஒரு பகுதியிலே சபையை ஸ்தாபித்து அந்த இடத்திலே சபை பிரதிஷ்டை முடிந்து நாங்கள் மறுபடியும் ஆடலூருக்கு வந்து சேர்ந்தோம் என்று நான் முடித்திருந்தேன். இன்றைக்கு அதிலிருந்து நான் தொடர்கிறேன். அப்படி ஆடலூருக்கு வந்த வரையிலே அஜிக்குமார் என்ற அந்த சகோதரர் ஊழியத்தை ரொம்ப வாஞ்ச உள்ள தம்பி, இதை ரொம்ப அவசர அவசரமாக செய்வார். எனவே அவர் என்னை பார்த்து சொன்னார், அங்கிள் இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா இதோடு எப்போ வருவீங்களோ எனக்கு தெரியாது, அதனால ஒன்று செய்யுங்க, பக்கத்துல பன்றிமலை என்ற ஒரு இடம் இருக்கிறது, அந்த பன்றிமலை என்ற இடத்திலே நான் ஒரு சபையை கட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன்ப்பா, இப்பதான் பா ரெண்டு சபை கட்டி முடிச்சு எனக்கு ஏறக்குறைய கிட்டத்தட்ட 900,000 மேல செலவா இருக்கிறது. இதுக்கு மேல காணிக்க கரெக்ட் பண்றதெல்லாம் நான் பண்ணல, கர்த்தரே காணிக்க கொடுத்து கட்டிட்டாரு. இருந்தாலும் இந்த பன்றிமலை காரியத்தை இன்னொரு நாளைக்கு நாம் பார்த்துக் கொள்வோம், நாம் மனுஷிகமா அவசரப்பட வேண்டாம் என்று சொன்னேன். அப்போ ஒரு இல்லை அங்கிள், நீங்க வரணும், நீங்க ஒன்று ஒன்று செய்யுங்க, சபை கட்டுறது கூட அப்புறமா நீங்க கட்டி கொடுக்கலாம், ஆனா ஒன்று செய்யுங்க, இப்பொழுது வந்து பன்றிமலைக்கு வந்து அந்த இடத்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நின்று அந்த சுற்றி படத்தெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஜபம் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னா. எனக்குள்ள இதை குறித்த ஆவியானவருடைய விருப்பம் என்ன என்பதற்காக நான் சற்று நின்று ஜபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் சொன்னார், போகாதே,
இது வேலை இல்லை அப்படின்னு சொன்னார். நான் என்ன பண்ணியிருக்கணும், போயிருக்க கூடாது. இந்த தம்பி மேலே 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 இப்போ நீங்கள் போனீங்கன்னா இதோடய எப்போ வருவீங்களோ, எத்தனை மாதம் கழித்து வருவீங்களோ, எத்தனை வருஷம் கழித்து வருவீங்களோ, அதனால் சும்மா வந்துட்டு ஒரு ஜபத்தை பண்ணிட்டு போயிடுங்களா அங்கிள் அப்படின்னு ரொம்ப தொந்தரவு பண்ணதுனால ஜபந்தானே பண்ண கூப்பிடுறாரு பாருங்க, எப்படி என்னுடைய மனது போனது பாருங்க, ஊழியத்தின் பக்கமாகவே போய்விட்டேன், ஜபத்துக்கு தானே கூப்பிடுகிறாரு அப்படின்னு சொல்லி, சரி என்ன நான் பாப்பா போகலாம் அப்படின்னு எல்லாரும் ஏறினோம். பின்னால ஒரு வேன்ல அன்றைக்கு வந்திருந்த அந்த குழு ஜனங்கள் எல்லாருமே அந்த வேன்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. தம்பி சொன்னா நீங்க எனக்கு கூட வந்து டூ வீலர்ல உட்காந்துக்குங்க, அப்பதான் நீங்க பேசிக்கிட்டே வர முடியும், வழியிலே பேசிட்டு போயிடுவோம், ஏன்னா நைட்டு நீங்க போக வேண்டியிருக்குது ஊருக்கு அப்படின்னு. அந்த தம்பி முன்னாலே அந்த டூ வீலர்ல பின்னால உட்கார வச்சுக்கிட்டு போக போக பின்னால வேன் கொஞ்சம் தூரத்தில் வந்து கொண்டிருந்தது. கொஞ்சம் தூரம் போயிருப்போம், பன்றிமலைக்கு போகிற வழியில் என்ன நடந்தது என்று பார்க்கும் பொழுது திடீரென்று இந்த மலை சரிவிலிருந்து ரெண்டு பெரிய பெரிய நாய்கள், தெருநாய்கள், அது நாய் மாதிரி இல்லை கண்ணுக்குட்டி மாதிரி இருந்தது, ரெண்டு தெருநாய்கள் திடீர்னு எங்களுடைய வண்டிக்கு முன்பாக பாஞ்சதுனால என்ன பண்ணு தெரியாமல் நிலை தடுமாறி நாங்கள் கீழே விழுந்தோம். இந்த தம்பி எனக்கு முன்னால் வண்டியை ஓட்டிக்கிட்டு தான் அஜிக்குமார் அந்த வண்டியிலிருந்து எகிரி அப்படியே வெளியே போய் விழுந்து விட்டார். ஆனால் இந்த ரெண்டு கால் பக்கம் நான் போட்டு உட்கார்ந்து கொண்டதுனால ரெண்டு காலுக்கு நடுவில் அந்த பெரிய வண்டி இருந்தது நான் மனுஷனை பிரியப்படுத்தி என்ன பண்ணிட்டேன், வண்டியில் ஏறி உட்காந்துட்டேன், ஆனால் உடனே என்ன உணர்த்திட்டீராண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளிலே அதோடு வந்து வெளியே வந்து பிற்பாடு அங்கே மேலே மலைக்கு மேலே வந்த பிற்பாடு ஒரு ஊசி, அது வரையெல்லாம் நான் ஊசி ஊசி ஒன்றும் போட்டதில்லை, ஒரு ஊசியை ஒன்று போட்டு செப்டிக்காக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து என்னை வண்டியில் ஏற்றி கொண்டு வந்து எனக்கு ஸ்டேஷனில் விட்டு என்னை பயணமாக கத்தர் உதவி செய்தார். எனக்கு அருமையானே இதை எதற்காக சொல்லுகிறேன் என்றால், நான் ஊழியர்களாக கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களாக இருந்தாலும் கூட நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே கிறிஸ்துவுக்கு பிரியமானதாய் இருக்க வேண்டுமே தவிர, கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களாக இன்னொருத்தர் இருந்தாலும் கூட தெளிவாய் சொல்லுகிறேன், கிறிஸ்துவிடத்திலே நாம் ஆலோசனை கேட்கும் பொழுது கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களே நமக்கு ஆலோசனை கிறிஸ்துவின் அடிப்படையிலே ஊழியத்தின் அடிப்படையிலே கொடுத்தாலும் கூட அந்த ஆலோசனைக்கு நாம் கீழ்ப்படியக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இது நான் தெரிந்து கொண்ட ஒரு விபத்துக்கு உள்ளாகியே நான் கற்றுக்கொண்ட ஒரு நல்ல பாடம் என்று சொல்கிறேன். நான் கர்த்தர் செய்த நன்மைகளையும் நிறைய சாட்சி கொடுப்பேன், கர்த்தர் என்னை போதித்த சிக்ஷித்த விதங்களையும் நான் சாட்சியாக கொடுப்பதனுடைய நோக்கம் என்னவென்றால், இந்த சாட்சிகளை கேட்கும் பொழுது தேவ சமூகத்தில் எத்தனை எச்சரிக்கையாய் ஊழியத்தையும் நாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த சாட்சி இன்றைக்கு நான் கொடுக்கிறேன். மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன், மனுஷன் நான் பிரியப்படுத்துகிறவனா இருப்பேனே ஆனால் நான் இன்னும் அதையே செய்வேனே ஆனால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருக்கு மிஞ்சினவங்க யாருமே கிடையாது. எவ்வளவு பெரிய ஊழியக்காரர்களா இருந்தாலும் கூட அவங்க சொல்லுகிற காரியத்தை நாம் கேட்போமே ஆனால் அது கேட்கறதுக்கு நல்லா கூட இருக்கும். உண்மையாவே ஊழியத்தின் பாதை வாஞ்சதா, இதை நான் வந்து ஒரு தவறான காரியம்னு சொல்லவே மாட்டேன், ஏன்னா ஊழிய காரியமா தான் என்ன கூப்பிட்டாங்க இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் கர்த்தருக்கு ஒரு சுத்தம், நேரம், காலம் எல்லாம் அவர் சொல்லாமல் எதுவும் சம்பவிப்பதில்லை. எனவே நாம் நிறையாவது முந்தி செய்வோமே ஆனாலும் கூட அந்த நாம் போகிற பாதை சரிதானா இல்லையா என்பதை கர்த்தர் நமக்கு ஏதாவது ஒரு வகையிலே சிக்ஷித்து நம்மை கர்த்தர் தெரியப்படுத்துவார். இந்த விளையிலும் கூட கர்த்தருடைய சமூகத்தை நம்ம இன்னும் ஆழமாய் நம்மை ஒப்புவித்து நாம் சிந்திப்போம். பிரியமார்கள், எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, கேட்ட இந்த சாட்சிக்காய் மக்கு நன்றி. எப்பொழுதுமே எங்களுக்கு நன்மையான பாதையே காண்பிக்கிற தேவனா எங்களோடு கூட இருக்கிறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அடிமையின் வாழ்வில் நீர் நடத்தின இந்த சிக்ஷைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இன்றைக்கும் இதை சாட்சியாய் கொடுக்க உதவி செய்தீரே, உமக்கு நன்றி. இந்த சாட்சியை கேட்கிற விசுவாசிகள் ஊழியர்கள் யாராயிருந்தாலும் ஒவ்வொரு வேளையிலும் உண்மை பிரியப்படுத்தி நாங்கள் வாழ கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். எனக்கு அருமையானவர்களே, இதை தொடர்ந்து நாளை தினத்திலே இந்த விபத்து எனக்கு எப்படி நன்மையாய் முடிந்தது என்பதை ஒரு சந்தோஷமான ஒரு அதிசயமான சாட்சி மூலமாய் கேட்போம். கர்த்தாமே, நாளை தினத்திலே கர்த்தருக்கு சுத்தமானால் உங்களை சந்திக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்வாராக. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.